கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 2:11 இப்படி சொல்லுகிறது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார். என கண்பானவர்களே, கானாவூர் கல்யாண வீட்டிலே அற்புதம் நடந்துச்சு. அதுக்கு காரணம் வேலைக்காரங்க கீழ்ப்படிஞ்சாங்க. அதுக்கு காரணம் அம்மா அழகான கா நேரத்திலே போய் எடுத்து சொன்னால் என்று பல்வேறு வகையான முறைகளிலே நாம் இந்த சம்பவங்களை விளக்கி காட்ட முடியும். ஆனால் இந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே நடந்த இந்த சம்பவத்தின் மூலமாய் ரெண்டு காரியங்கள் முக்கியமாக நடந்துச்சு. என்ன? ஒன்று, ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இன்னொன்று, அவரோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். இப்போ அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா எங்கே வெளிப்படுத்த முடியும்? எல்லார் கல்யாண வீட்டிலையும் வெளிப்படுத்த முடியாது, எல்லா குடும்பத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்த முடியாது. யார் அவருக்கு நெருக்கமாக இருக்கிறாங்களோ, யார் அவருக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்களோ, யார் அவர்கள் மேலே ஐக்கியம் வைத்திருக்கிறாங்களோ, யார் அவர்கள் மேல் பிரியமாக வைத்திருக்கிறார்களோ, யார் தான் ஆண்டவரே சதம் என்று வாழுகிறார்களோ, அவங்க மூலமாக தான் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும். இந்த கல்யாண வீட்டுக்காரன் ஆண்டவருடன் நெருக்கமாக வாழ்ந்தவன், ஆண்டவரை தனியாக தன்னுடைய குடும்ப விழாவுக்கு அழைத்தவன். ஆண்டவர் வந்தார். குறைவுகள் வரும் பொழுதெல்லாம் வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது, குறைவுகளை அவர் நிறைவாக்கினார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒருவரை அதை குறித்து இன்னைக்கு நான் சொல்லலை, மாறாக அந்த நிறைவாக்கினதின் மூலமாய் ஆண்டருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆண்டருடைய மகிமை ஒருவேளை உங்கள் மூலமாக கூட வெளிப்படலாம், என் மூலமாக வெளிப்படலாம். நான் அவரில் வைத்திருக்கிற உறுதி, அவரில் வைத்திருக்கிற பாசம், அவரில் வைத்திருக்கக்கூடிய ஐக்கியம், அவரையே சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை என்கிட்ட இருந்துச்சுன்னா அவருடைய அந்த மகிமை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளலாம். இப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது எனக்கும் சில குறைவுகள் வரலாம். இந்த குறைவுகள் வெளியிலே உள்ள மக்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களிலே இவன் அசிங்கப்பட போகிறான், இன்னும் கொஞ்ச நாளிலே இவன் இப்படி கீழே தலகை விட போகிறான், அல்லது இன்னும் இப்படி நடக்க போகுது என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அந்த குறைவுகள் இருக்கலாம். அப்படிதான் அந்த திருமண வீட்டிலே ரசம் என்பது மிக முக்கியமானது அந்த காலகட்டங்களிலே. எனினும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலைக்கு ஆண்டவர் அந்த கல்யாண வீட்டுக்காரனை விடலை. அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இதற்கு முன்னால் குறைவுகளுக்கு முன்னால் வந்த வாழ்க்கையை விட அதற்கு பின்னால் வந்த வாழ்க்கை மகிமையானதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக நீர் என்னை எப்படியும் பயன்படுத்தும் என்கிற அர்ப்பணிப்போடு செயல்படுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மையும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய கருவியாக பயன்படுத்த கர்த்தர் நமக்கு தேவையான பலனையும் கிருபைகளையும் தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.